உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் பணிவான வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். பிளானட்டரி பொசிஷன், அதில் உள்ள அந்த டிரான்சிஸ்லாம் என்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல, இந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நாங்கள் என்ன தான் அட் அ டைம் ஒரே நாளில் எல்லா ராசிக்குண்டான பலன்களை அப்லோட் பண்ணாலும் சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதில்லை, ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டாக போய் ரீச் ஆகுது. இன்ஸ்டா டெலிவரி உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ப்ளஸ் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2022 ஜூன் வரைக்கும் அல்மோ அதாவது அப்மோஸ்ட் 2022 ஜூன் வரைக்கும் சனி வக்கரமாக இருப்பார், ப்ளஸ் சனி எட்டில் இருப்பார், வக்கரம் அடைவார், திருப்பி வக்கர நிவர்த்தி அடைவார், எட்டாம் இடத்துல இருப்பார். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா மிதுனம் 2022 ஜூன் வரைக்கும் பெருசாக சூப்பர் பலன்லாம் நடக்க போகிறது இல்லை, முதல்ல இதை நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க. அப்போ மாத பலன் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாத பலனில் மற்ற கோள்களுடைய நகர்வுகள் என்ன பண்ணால் சில பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும், ஆனால் சனி அங்கே 8th ஹவுஸில் என்ன பண்ணுவோம் ட்ரபிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதை நீங்கள் ஓவர்கம் பண்ண கற்றுக்கணும். மைண்டில் முதல்ல வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணுங்கள். என்னென்னா ஒன்று நடக்கலை தோண்டு போகாதீங்க, நடக்கலைன்னா என்ன மறுபடியும் நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரி, நான் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம், உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா போய் ரீச் பண்ணும், சப்போஸ் பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் பீச்சுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, நடுவில் டிராஃபிக் ஆகிடுச்சு, மழை வருது, டிராஃபிக் ரூட்டை மாற்றி விடுறாங்க, இல்லை வண்டி பங்க்சர் ஆகிடுச்சு, யாராவது ரிட்டர்ன் வந்துடுறீங்களா? எப்படியாவது போய் சேரணும், டெஸ்டினேஷன் நம்ம போய் சேரணும். அதுக்கு அதை ரிப்பேர் ஆன வண்டியை ரெடி பண்ணிக்கிறீங்க, டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க, டைவர்ஷன் போட்டால் டைவர்ட் ஆகி போகிறீங்க, எப்படியோ ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணுறீங்க. உங்கள் மைண்டில் ஒரே தாட் தான் இருக்குது, நம்மளுடைய இலக்கை போய் நம்ம சேரணும். ஆனால் ராசி பலன் பார்க்கும்போது மட்டும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு வேலை ட்ரை பண்ணுறீங்க நடக்கலை, உடனே ஃபெட்அப், நான் ட்ரை பண்ண மாதிரி வேலை நடக்கலை, நான் ட்ரை பண்ண மாதிரி எக்ஸாம் கிளியர் ஆகலை, நான் எழுதுனேன் பாஸ் ஆகலை, நான் வந்து பெட்டர் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறேன் நடக்கவே இல்லையேன்னு சொல்லி விரக்தி அடையாதீங்க. மிதுனத்துடைய மைனஸை புரிஞ்சுங்க, மிதுனத்துடைய மைனஸே அவசர புத்தி, ஒரு விஷயத்துக்கு வந்து வேக வேகமாக நடக்கணுன்ற போராட்டம், ஒரு மாதிரி மனசில் ஒரு போராட்டம் தான் மிதுனத்துடைய மைனஸ். நான் அதுக்கு தனியாகவே கொடுத்துருந்தேன், மிதுனத்துடைய ப்ளஸ் நிறைய இருக்குது. உங்கள் ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்தா எக்ஸலண்ட்டாக பிளான் பண்ணி கொடுப்பீங்க, நீங்கள் சிறந்த ஆலோசகர், நல்ல அட்வைசர்ஸ். பட் உங்கள் விஷயம்னு வரும்போது அந்த அட்வைஸை நீங்கள் கொஞ்சம் செல்ஃபாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகிடும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ரெண்டாவது விஷயம், இப்போது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம்க்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அவுட்லைன் பார்ப்போம். புதன் சுக்ரன் பரிவர்த்தனை உடனேக்கு நீங்கள் கேட்கலாம், புதன் சுக்ரன் பரிவர்த்தனை ஓகே, பட் 1st ஹவுஸ் அண்ட் 12th ஹவுஸ் ஆச்சே, இது எப்படி எங்களுக்கு ஃபேவர் பண்ணும்? நல்லா புரிஞ்சுங்க, 1st ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜ், 12th ஹவுஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சுற்றி வளைச்சி அலைஞ்சி திரிஞ்சு நடக்கக்கூடிய பலன். அப்போ கிளியராக தெரியுது, ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைஞ்சாதான் பலன் நடக்கும், கொஞ்சம் ஓடி போனாதான் அதாவது தேடி போனாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஈஸியாக ஒன்று நடக்காதுன்றது கிளியர் பாயிண்ட். ஸோ ஜூன் மாதத்தில் ஒரு பலன் ஈஸியாக நடக்கிறது இல்லை. குரு பார்வை இருக்கே, குரு பார்வை ஹெல்ப் பண்ணாதா? ஹெல்ப் பண்ணுது. குரு பார்வை ஹெல்ப் பண்ணுறதுனால தான் உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளுக்காவது சக்ஸஸ் கிடைக்குது. குரு பார்வையும் இல்லைன்னா அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு வந்து ஃபெயிலியர் தான் வரும். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் வந்து மிதுனத்தில் இருக்கார், அவர் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறார். நீங்கள் செய்கிற முயற்சிகள், நீங்கள் கல்யாண முயற்சியில் இருக்கலாம், உங்களுடைய லவ் அஃபேர்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஜாபில் சேஞ்ச் வேணும், ஏன்னா நிறைய பேர் கேட்ட காமனான க்வெஸ்சன் மிதுன ராசிக்கு. நாங்களும் அப்சர்வ் பண்ண விஷயம், இப்போத்திக்கு செய்கிற வேலை யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வாழ்கிற வாழ்க்கையிலேயே நிறைய பேருக்கு திருப்தி இல்லை. இது மாறிடாதான்னு தொடர்ந்து ஒரு போராட்டம் தான் மனசில். பெட்டர் சேலரி கிடைச்சிடாதா, பெட்டர் லைஃப் கிடைச்சிடாதா, பெட்டர் லைஃப் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்களா, ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காதா, நான் நல்ல டேலண்ட்டாக இருக்கேனே எனக்கு மட்டும் ஏன் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு போராட்டத்தை வச்சுட்டே இருக்கிறீங்க. டேக் மை வேர்ட், இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும். தொடர் முயற்சி இருந்ததுன்னா, ஒரு தொடர் ஃபோக்கஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக பலன் நடக்கும். தடங்கள் வந்து தான் பலன் நடக்கும், தடங்கள் வராமல் பலன் நடக்காது, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. தடங்களை வந்து நீங்கள் அது எப்படியாவது அந்த தடங்களை வந்து தகர்த்தெரிக்கணும். தகர்த்தெரியறதுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன். ஒரு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு சம் வந்து நம்ம கொடுக்குறாங்க, சொல்யூஷன் தெரியல, உடனே நம்ம வந்து சம் போடாமல் இருக்கிறது இல்லையே, சொல்யூஷன் என்னென்னு கேட்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறோம், அப்புறம் யாருக்கும் தெரியல நம்ம மாஸ்டர்ஸ் கிட்டே கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து இந்த தடங்களை நீங்கள் முறியடிக்க பழகும். இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா குரு பார்வை ஃபேவராக இருக்குது, ராகு புதன் சூரியனுடைய சேர்க்கை 12th ஹவுஸில் அவ்வளோ ஃபேவராக இல்லை. நீங்கள் முன்னாடி ஏறினீங்கன்னா அது பின்னாடி பிடிச்சி இழுத்துறோம். இட்ஸ் அ புல்லிங் பவர். பிளானட் வந்து எப்போ உங்களுக்கு வந்து 8th ஹவுஸில், 12th ஹவுஸில், 6th ஹவுஸில் பொசிஷன் ஆகுதோ, அட்ஸ் அ புல்லிங் பவர், உங்களை வந்து பின்னோக்கி ஒரு மாதிரி செட்பேக் பண்ண வைக்கும்.
ஆனா பாசிட்டிவ் பிளானட்டும் கூட இருக்கு சுக்கரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல குருவுடைய பார்வை, அது உங்களை என்ன பண்ண புஷிங் போவார். ஸோ ஒரு ரெண்டு கோல் வந்து உங்களை பிடிச்சி பின்னாடி இருக்குது, ரெண்டு கோல் வந்து உங்களை முன்னாடி தள்ளிட்டு இருக்கு. நீ இடையில மாட்டிக்கிட்டு இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இதுக்கு நம்ம கீழே போயிடலாம்னு சில பேருக்கு தோணும், சில பேருக்கு எப்படியாவது மேலே போயிட்டு போராடுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ மிதுனம் வந்து என்ன இந்த சமயத்தில் வேணும்னா பொறுமை தான் வேணும், பொறுமை தான் வேணும். எனக்கு நடக்கலாம் பரவாயில்ல, நான் முயற்சியை மட்டும் விட மாட்டேன். இதை நினைச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆன பிறகு என்ன தெரியுமா சொல்லுவீங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மற்றவங்களாம் ஈஸியாக நான் அடைஞ்சிட்டான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று அடைஞ்சேன், இந்த வார்த்தை வரும். அப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த பொறுமை வேணும், செகிப்புத்தன்மை வேணும், விடாமுயற்சி வேணும். கல்யாணம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் தோ இப்போ நடந்துடும், தோ இந்த மாதம் முடிஞ்சிடும், தோ இப்போ கல்யூஷன் பேசி முடிச்சிடலாம், இந்த வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்ற நினப்போடையே போகிறாங்க. ஆனால் எல்லாமே ஒரு தடங்கள் போராட்டமாகவே போயிட்டுருக்கு. குரு பார்வை இருந்து கூட இன்னும் ஏன் கை கட்டினது வாய் கட்டலன்ற மாதிரி ஒரு பலன் தான் நடக்குது. பட் உங்களுக்கு நடக்கும், நடக்காமல் போகாது. எப்படி நடக்காமல் போகும், எல்லா கோள்களுமே வந்து மாறிட்டே தான் இருக்கும் போது நிச்சயமாக நடக்கும். இந்த சமயம் இல்லை அப்படின்னா அப்போ அடுத்த சமயம், இப்போ ஜூனில் இப்போ நடக்காதா, ரிசல்ட் என்ன, ஜூனில் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? ஓவராலாக ஒரு 100 பேர் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா 10 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜூனில் வந்து ஆஃப்டர் ஆல் அவங்களுடைய ஹார்ட் எஃபர்ட்ஸ் அதன் மூலயமா பலன்களை அடைவாங்க. மீதி பேர் அந்த அடுத்த மாதம் பார்த்துக்கலான்ற அளவுக்கு போஸ்ட்போன் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ ப்ரிப்பேர் யுவர் மைண்ட், ஒன்று நடக்கலன்னு டென்ஷன் ஆக வேண்டாம், அகெயின் யூ ட்ரை, கண்டிப்பாக பலன் நடக்கும். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். செவ்வாய் வந்து நீச்சல் பண்ணிச்சிருக்கு, அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் செகண்ட் ஹவுஸில் இருக்குது, வார்த்தையில் நிதானம் வேணும், செவ்வாய் செகண்ட் ஹவுஸில் இருக்குது. 8ல் சனி இருக்குது, வாகன பிரயாணங்களில் கவனம் வேணும், உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், உங்களுடைய ஆரோக்கியம் அதுலேயும் எக்ஸ்ட்ரா கேர் தான் நல்லது, உங்களுடைய பண செலவு விரயங்கள் அதுலேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க, அன்வான்டெட் எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நல்லதே அப்போ இல்லையா அப்படின்னா இருக்குது குருவுடைய பார்வை. ஒரு சிலருக்கு நல்ல யோக தசாபுக்திகள் நடக்கும் பொழுது கல்யாணம் கைகூடி வந்துடும், கன்க்ளூஷன் வந்துடும், ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது. சுக்கரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் காதல் கொஞ்சம் இனிக்கும், நினச்ச மாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். ஏதோ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஒரு சூழ்நிலை சொல்கிறோம் இல்லையா, அது நடக்கும். அது சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. டோன்ட் வரி, குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது பொதுவாக ஒரு ராசியை ஒரு லக்னத்தை நான் கணிச்சு கொடுக்கக்கூடிய பலன். உடனே ஒரு ஒரு 100 கோடி பேர் மேலே உள்ள ஒரு நாடு, இது உலகம் ஃபுல்லாக வந்து தமிழர்கள் இந்தியர்கள் வாழக்கூடிய ஒரு உலகம். இப்போ இந்த இடத்துல இப்போ மலேசியா இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ், எல்லா கண்ட்ரிலையும் நம்மளுடைய மக்கள் இருக்கிறாங்க. இப்போது ஒரு பலன் சொல்கிறேன், மேஷத்துக்கு இப்படி பலன் சொல்லியிருக்கேன், ரிஷபத்துக்கு இப்படி பலன் சொல்லியிருக்கேன், மிதுனம், கடகம், இதெல்லாம் தனுசு, விருச்சிகம், இப்போ இந்த ராசி பலனாக அப்படியே பலிக்குமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன் போது மேக்ஸிமம் இதுக்கு பலன் உண்டு, பலன் இல்லாமல் இருக்காது. அப்போது ஒரு ராசிக்கே அந்த பலன் பலிக்கும், லக்னத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு கூடுதல் கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு, இது நடக்க போகுது நடக்காது அப்படிங்கிறது. சரி, இப்போ நல்லது சொன்னால் நடக்குது, கெட்டது சொன்னால் நடக்கலை, கெட்டது சொன்னால் நடக்குது, நல்லது சொன்னால் நடக்கலைன்ற குழப்பம் சில பேருக்கு இருக்குது. இது எப்படி தெரியுமா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வேளை நல்ல திசா புக்தி இருக்குது, அதாவது யோகமான திசை, சனி திசையை கூட இருக்கட்டுமே, அது உங்களுக்கு வலிமையான ஒரு திசையாக இருந்ததுன்னா பலன்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ராகு திசை நடக்குது இல்லை கேது திசை நடக்குது, தோஷம் அடைஞ்சிருக்கு, அப்போ என்ன ஆகுனா அந்த பலன்கள் எல்லாம் அன்ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகுது. இதை தான் நான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க, சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குன்னு ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி கொஞ்சம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த புரியல் வரும், அதுதான் லேர்ன் ஆஸ்ட்ரோல தனியாக டைட்டிலும் கொடுத்தேன். இப்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் கையில் இருக்கணும், எப்போவுமே நீங்கள் முதல்ல உங்களை பற்றி ரீடிங் இருந்தால் தான், நீங்கள் என்ன நட்சத்திரம்னு நிறைய பேர் தெரியறதில்லை. ஸோ உங்களுடைய பர்த் ஸ்டார் என்ன, அந்த ஸ்டாரை பேஸ் பண்ணி தான் தசா கால்குலேஷன் வரும். உங்களுடைய லக்கணம் என்ன, லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ராசி என்ன, உங்கள் ராசியை பேஸ் பண்ணி தான் நடைமுறையில் உள்ள கோச்சார பலன்கள் எந்தளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்தளவுக்கு அது ஆக்டிவாக இருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.